என் பேர் ரவிக்குமார். நான் வந்து திருவண்ணாமலையில இருந்து வரேன். நான் ஃபர்ஸ்ட் பைலட்ல வரும்போது எதுவும் தெரியாது எனக்கு. இப்போ ஜாவா ஃபர்ஸ்ட் ஜாவா ஜாயின் பண்ணேன். இங்க வந்து இப்போ போக டெஸ்டிங் மேல கொஞ்சம் டெஸ்டிங்கும் படிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சார். சரி ஓகே, டெஸ்டிங் அட்டன் பண்ணி பார்ப்போம் கிளாஸ் சொல்லிட்டு அட்டன் பண்ணேன். சரி, ரெண்டு மூணு ஃபஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அப்போ வந்து ஒன்றுமே தெரியல டெஸ்டிங் பற்றி. அப்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி, கொஞ்சம் ஒரு நாள் உட்காந்து நல்லா படிச்சுட்டு போயிட்டு ரெண்டு மூணு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அப்போது செலக்ட் ஆகணும் பெருசாக. அப்புறம் இன்னும் நிறைய தேவை போல இருக்கு படிக்கிறதுக்கு. ஸோ இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்ட் வச்சு படித்தேன். அப்புறம் கடைசியாக ஒரு மூணு நாலு நாலஞ்சு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அதுலேயும் செலக்ட் ஆகல. அப்புறம் சார் சொன்னார், இந்த இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னது. சரி, போயிட்டு ஃபஸ்ட் ஒன் அட்டன் பண்ணேன். கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக சொன்னேன் எல்லாத்தையும் சார். சரி, அப்படியே ஃபைனல் ரவுண்ட் போனேன். கொஞ்சம் கேட்குறது எல்லாமே கரெக்டாக சொல்லிகிட்டே இருந்தேன். அப்புறம் சார் அதனால வந்து பார்த்தோன்னா ஸ்லெட்டர்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பைலட்டில் உள்ள ஆப்டிடியூட் கிளாஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஆப்டிடியூட் கம்யூனிகேஷன் அட்டன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இன்டர்வியூவில் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது? கிளியர் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு என்ன ஆச்சுன்னா, ஒரு ஒரு ரவுண்டில் வந்து ஆப்டிடியூட் கஷ்டமாக இருந்துச்சு. நம்மளுக்கு நிறைய ப்ராக்டிஸ் தேவைப்படுத்தணும் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ எத்தனை இன்டர்வியூ போயிருப்பீங்க? இது எத்தனாவது இன்டர்வியூ? அதுலேருந்து இதில் ரெடியாக ஆகும்போது நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? இதில் அப்படி என்ன சேஞ்சஸ் நடந்துச்சு? ஒரு ஏழு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பேன். ஓ, கரெக்டாக இன்டர்வியூ சரியான மாதிரி இருந்துச்சு. ஏழு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது வந்து கான்ஃபிடென்ஸ் எதுவுமே இருக்கும் சுத்தமாக. எப்படின்னா போவேன், சும்மா போயிட்டு அட்டன் பண்ணுவேன். ஃபஸ்ட் ஒன்லேயே வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி வேணும் நிறைய. ஸோ நிறைய நம்மளுக்கு எதுவும் பத்தலை. நம்ம இன்னும் நிறைய படிச்சுட்டு போகணும். நான் கிளியர் பண்ணிருக்கோம். ஃப்ரெஷர்ஸ்க்கு ஏதாவது சொல்ல முடியுமா? ஃப்ரெஷர்ஸ்னால் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு அடி நல்லா படிச்சுட்டே போகணும். இப்போ ஒன்றுமே படிக்காமல் வேஸ்ட் ஆஃப் இன்ட்ரி வர முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஆனால் அது வேஸ்ட் தான். ஸோ நிறைய படிச்சுட்டு போயிட்டு அட்டன் பண்ணுறது தெரிஞ்சு. இல்லை, நீங்கள் அந்த ஃபெயிலியர்ஸை ஓவர் கம் பண்ணியிருக்கீங்களா? ஆ, கொஞ்சம் இன்டர்வியூ போயிட்டு ஃபெயில் ஆனது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. அதே மாதிரி அவங்களுக்கும் இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. அதை எப்படி வந்தீங்க? அதை எப்படி இந்த இதில் சக்ஸஸ் ஆனீங்க? அதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறது டெய்லியாக வந்து. இப்போ ஃபஸ்ட்டு வாட்டி போகும்போது அந்த இன்டர்வியூ என்னென்ன கேட்டாங்க அதெல்லாம் ஒருவாட்டி பார்த்துட்டு ஒரு நோட்டில் வந்து எழுதி வச்சுட்டான். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அது அப்படியே திருப்பி போகும்போது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தாக்கா கரெக்டாக நம்ம என்ன கேட்டாமோ திருப்பி வந்துடும். என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்டு நீங்கள் ஃபெயில் ஆனீங்க? எப்படின்னா ஃபஸ்ட்டும் அந்த இதில் டெக்னிக்கல் ரவுண்ட்லேயே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்டாங்க. எப்படின்னா வாட் இஸ் வாட்னு கேட்காமல் ஹவ் அப்படின்றது. இப்போ டெஸ்டிங் டிஃபைன் டெஸ்டிங் அப்படின்னு கேட்டாங்க. அது எப்படி அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் தெரியாமல் இருந்துச்சு எனக்கு ஃபஸ்ட்டு. ஓகே. ஸோ அதுக்கு அந்த டீட்டெயிலாக படிச்சுட்டு போயிட்டு. ஸோ ஒன்று ஒன்றா நீங்கள் படிச்சு படிச்சு சயின்ஸ் கடைசியில் கிளியர் பண்ணிட்டீங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே, எனி க்வெஸ்சன்ஸ்? ஓகே, தேங்க்யூ.